வணக்கம். ஒரு மனிதனை உருவாக்குறது இல்லை உருத்திரியம் மாற்றுறது இல்லை அவருக்கு வந்து நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது இல்லை நண்பர் விலகி போகிறதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை எது இருக்குது அப்படின்னா அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் அவரோட செயல்பாடுகள். இதை குறிப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, யாகாவர் ஆயினும் நாகாக்க சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு. நானெலாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, உனக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற, ஓ நான் எனக்கு எதுவுமே தெரியாதோ, அப்போ இவங்கள விட நம்ம ரொம்ப தாழ்ந்தவரோ, ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ளே உருவாகிறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருப்பீங்க. இல்லை உங்களை பற்றின ஒரு இமேஜ் அவங்களுக்குள்ளே இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிறதுக்கு உங்களோட வார்த்தைகளே காரணமாக இருக்கும். நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆட்களாக இருக்கலாம், இல்லை எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் உங்களை உருவாக்கும். யாகாவராயினும் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு, நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தை உங்களை உருவாக்கும். இல்லை அவங்கள்ட்டேருந்து உங்களை வந்து விலகி, மக்கள் உங்கள்ட்டேருந்து விலகி போகிறதுக்கு அது ஒரு அடிப்படையாகவும் இருக்கும். அதே மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, சரி எனக்கு இதெல்லாம் தெரியல, இல்லை இது என்னால் முடியுமான்னு தெரியல அப்படின்னு ஒரு நெகட்டிவான விஷயம் சொல்லிகிட்டே இருக்கிறது கூட நம்மளை வந்து உருவாக்கும். அது வந்து ஆள் மனசில் அந்த ஒரு வார்த்தைகள் நம்மளை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆள் மனது அதை தான் ஏற்றுக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் யாராக வேணாலும் நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கிறதா இருந்தாலும் சரி, மற்ற மக்கள்கிட்ட சொல்லும்போதாக இருக்கும் முடிந்தவரை சரியான வார்த்தைகள், அப்படி பேசவே எதுவும் தோணலை அப்படின்னா பேசாமல் இருக்கிறது கூட மிகச்சால சிறந்தது தான். எனவே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எதிர் உங்களுக்கு நீங்கள் யாராக வேணுமாலும் இருக்கலாம், உங்களோட பேசுகிறவங்களோட பழகுறவங்கள்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் சரியான வார்த்தைகள் சொல்லுங்கள். அப்படி எதுவுமே சொல்லலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறைஞ்சபட்சம் உங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப், உங்களை பற்றின ஒரு இமேஜ், அடுத்தவரை புண்படுத்தாத ஒரு தன்மை கண்டிப்பாக அதன் மூலமாக உறுதிப்படுத்தப்படும். தேங்க்யூ. இந்த குரலுக்கான விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் சில நேரம் உங்களை புண்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டே இருக்காரு அப்படின்னா இந்த குரல் மூலமாக அவருக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க, அவர் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக இது ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.